ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136 முதல் வசனம். இயேசு வலுவற்றவராய் சிலுவையில் அறையப்பட்டார், ஆனால் கடவுளின் வல்லமையினால் அவர் உயிர் வாழ்கிறார். அவருடைய வலுவின்மையில் பங்கு பெறும் நாங்களும் உங்கள் பொருட்டு கடவுளின் வல்லமையால் அவரோடு வாழ்வோம். 2 கொரிந்தியர் 12:4 இறைவசனம். தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136:2 இறைவசனம். நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். 2 கொரிந்தியர் 13:15 இறைவசனம். தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136:3 இறைவசனம். இயேசு தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். எபிரேயருக்கு எழுத்திருமுகம் 4:2 இறைவசனம். தாம் ஒருவராய் மாபெரும் அருண் செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136:4 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். மே மாதம் 19 சனிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, இறைவசனங்கள் 20-25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உமக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதன்மை சீடர் பேதுருவை அழைத்து தன்னுடைய பணியை செய்ய உலகிற்கு அனுப்புகின்றார். தன்னுடைய பணி வாழ்க்கையிலே முதன்முறையாக பேதுருவை அழைத்த இயேசு, இனி உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொன்னார். தன்னுடைய உயிர்ப்பிற்கு பிறகு மீண்டுமாக பேதுருவை சந்தித்து அவரை அழைக்கின்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை செய்ய இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக பேதுருவிடம் சொல்கின்ற வார்த்தை, அவருடைய இறுதி நாள் அந்த வேத சாட்சியாக மரித்து அவர் கடவுளை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் குறிப்பிடுகிறார். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இறுதி கட்ட வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பேதுரு திரும்பி பார்க்கின்றார். அப்பொழுது புனித யோவான் இயேசு அன்பு செய்த சீடர் அங்கு பின்தொடர்வதை பார்க்கின்றார். தன்னை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டதை கேட்கின்ற பேதுரு அதற்கு பிறகு வருகின்ற அவருடைய அன்பு சீடருக்கு என்ன ஆகும் என்ற ஆவலோடு கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற வார்த்தை, நீ என்னை பின்தொடர்ந்து வா, அவரை பற்றி நீ கவலைப்படாதே, நீ என்னை பின்தொடர்ந்து வா, உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி தன்னுடைய பணியை தொடர்ந்து இந்த உலகத்திலே ஆற்றுவதற்கு பேதுருவை அழைத்தார். வாழ்க்கையினுடைய எந்த சூழலிலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ, எந்த துன்பங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் பிறருக்கு என்ன நேர்ந்தாலும்
ஆண்டவர் தனக்கு என்ன பணியை கொடுத்திருக்கிறாரோ அதையும் முழு மூச்சோடு செய்ய பேதுரு அழைக்கப்பட்டதை இன்று நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை பேதுரு வாழ்ந்து அழைத்த இறைவனை, அழைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையினாலே மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்பதே அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அந்த பணியிலே அவர் உண்மையாக விசுவாசமாக நேர்மையாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்த வேண்டும். அதைத்தான் பேதுரு செய்வதற்கு அழைக்கப்பட்டார். இன்றைய நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு என்ன என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த அழைப்பிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? துறவரமாக இருந்தாலும் இல்லறமாக இருந்தாலும் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையிலே உறுதியாக நிலைத்து நின்று ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கட்டளையை கடைபிடித்து அவர் கற்றுத்தருகின்ற வாழ்க்கை முறைகளின்படி வாழ்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பிறவற்றை பற்றி நான் கவலைப்படாமல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி ஆண்டவரை மாற்றிப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய கட்டளைகளிலே உறுதியாக நிலைத்து நின்று என்னுடைய வாழ்வை காத்துக்கொள்ள நான் ஒவ்வொரு நாளும் தகுதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். எனவே புனித பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பைப் போல நீ என்னை பின்பற்றி வா என்று நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எனவே உறுதியோடு இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பின்தொடர்வோம். அவர் நமக்கு நம்முடைய வாழ்வை பார்த்து நமக்கான பரிசை கொடுப்பார். ஜெபிப்போமாக. இயேசு வழி நடத்துகிற அன்பான தந்தையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலுமே தனிப்பட்ட விதத்திலே எங்களை அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளுமே தூய ஆவியாரின் துணையோடு அறிந்து கொண்டு அதை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே நிறைவேற்றி உமக்கும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கும் மாட்சிமையும் மகிமையும் செலுத்திட தூய ஆவியாருடைய துணையோடு நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை தர வேண்டி என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீ. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ்வனானீர், எத்தனை வழிகளில் உமதன்பை
எழும் வீட்டமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்விட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ்த்திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர்.